தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் மாட்டு வண்டியில் மனம் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கக்கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், தற்போது அங்கு நடக்கக்கூடிய நிலவரம் என்ன விவரங்கள்? நந்தா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதாவது பேராவூரணிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட கிராமம் திருச்சிற்றம்பலம். இந்த கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வந்து தற்போது மாட்டு வண்டியை சாலையின் நடுவே நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் வைக்கும் முன்கோரிக்கை என்ன என்றால், மாட்டு வண்டியில் வந்து மணல் அள்ளுவதற்கு காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டும், மேலும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து 4 மேற்பட்ட காட்டாறுகள் செல்கின்றது. இதில் மணல் அள்ளும் போது காவல்துறையினர் வந்து அபராதம் விதிப்பதாகவும், மேலும் மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்வதால் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும், எனவே லாரிகளில் மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்குவது போல் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் அனுமதிக்க வைக்க வேண்டும். இதனை நம்பி சுமார் 1000 தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரம் இதனை நம்பிதான் இருப்பதாகவும், எனவே தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் டிஎஸ்பி வந்து தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதாவது 2 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெறும் இந்த போராட்டத்தால் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி சாலையில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதனால் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் என ஏராளமோர் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தான் தற்போது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை மாற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை நந்தா. அதாவது இந்த சாலை என்பது பட்டுக்கோட்டையும் பேராவூர்ணிக்கும் பிரதான சாலையாகும். இது வந்து ஒருவழை பாதை போல், இந்த சாலையை விட்டால் இது எங்கும் செல்ல முடியாத அளவு கிராமம் நிறைந்த குறுகிய பாதை. எனவே அவர்கள் அதாவது அந்த பிரதான சாலையை மறைத்து 500 மாட்டு வண்டி, இன்னும் அந்த மாட்டு வண்டிகள் வந்து அவர்கள் வந்து காவல்துறையின் பேச்சுவார்த்தையில் வந்து அவர்களுக்கு உடன்பாடு ஏற்படாததால் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது அனுமதி வழங்கினால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி குருநாதன் விவரங்களுக்கு.